ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். காலை 3 ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு ஒரு மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை சுற்றிலும் மூடி கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு சென்று அது வந்திருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல நம் வழக்கத்தின்படி இந்த மாலை ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும். வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். காலையில் வந்திருக்க அநேகர் இப்பொழுது வந்திருக்கிறீங்க, மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தானியான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்த வேண்டும். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். பாடல் பகுதியில் கர்த்தர் பிரியமாய் இருக்க வேண்டும். ஆராதனை பகுதியை கர்த்தர் அங்கீகரித்து நம்முடைய ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். காணிக்கை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் போடுகிற வண்ணமாக கர்த்தர் நமக்கு 1000 மடங்கு திருப்பி தர வேண்டும். தேவதூது பகுதியில் கர்த்தரின் நாளுக்குரிய வார்த்தையை இந்த ஆராதனைக்கு என்ன பேச வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அதை பேசுகிற தாசரை மறைத்து பேசுகிற தாசரின் கல்வியும் ஞானமும் வெளிப்படாமல் கர்த்தர் மாத்திரமே முழுவதுமாக வெளிப்பட்டு இந்த ஆராதனை முழுவதும் அவருடைய பிரசன்னம் அல்லாமல் ஊற்றப்பட வேண்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகளோ பிசாசின் தந்திரங்களோ ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக இந்த ஆராதனைக்கு விரோதமாய் பிசாசின் தடைகள் ஏதேனும் இருக்கும் என்று சொன்னால் வரை தடைப்பட்டிருக்கிற மக்களுக்கு பிசாசு கொண்டு வந்திருக்கும் தடையை கர்த்தர் முற்றிலுமாக அகற்றி போட்டு தடையை முற்றிலுமாக உடைத்தெறிந்து வருகிற தடைப்பட்ட மகளை வெகு சீக்கிரத்தில் கொண்டு வரும்படியாக இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை தேவாலய தலைமை போதகர் ரேவரன் டாக்டர் அதிசராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்பொழுது ஜபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி அருள்நாதர் இயேசு நோக்கி பார்ப்போம். இந்த மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக நாம் ஒரு பாடல் பாடினா கூட அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர வேண்டும். ஆராதனை வேலை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தடையெல்லாம் நீங்கணும். எல்லாரும் வலது கருத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தேவனோடு பாவங்கள் போக்கினதே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் பொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட மன மகிழ்ச்சி ஓய்வு நாள் மாலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு ரொம்ப எழும்புகிற பலவான் கட்டப்படட்டும் கீழே தள்ளப்படட்டும் மிதித்து அவன் வல்லமைகளை செயலிழந்து போக செய்வீரா. இந்த 1 மணி நேரம் 6:30 முதல் 7:30 வரை அளவற்ற பிரசன்னம் காணப்படட்டும். நாங்கள் பாடுகிற பாடல் கர்த்தருடைய பிரசன்ன பக்தியுடன் இதயத்தில் பாட எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனை நீ அங்கீகரிக்கிறதா இருக்கட்டும், செய்தி உள்ளங்களை தொடுகிறதாய் உருவாக்குறதா இருக்கட்டும், உன்னுடைய நாமத்தை மகிமையை மகிமைப்படுத்தும். வர தடைப்பட்ட மக்கள் யாராவது பிசாசு தடை பண்ணினால் தடையை உடைத்து மக்களை சீக்கிரமாக அழைத்து வந்து ஆண்டவரே ஆலயத்திலே நிரம்பி வழியில் ஆத்திர கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாமத்தை கடைசி வாரம் பலத்தை கிரியை செய்யும். அன்பர் இயேசுவை நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமீன். உட்காரும் ப்ளீஸ் பேசி. ஹலிலூயா ஹலிலூயா.
இப்பொழுதும் நாம் இரண்டு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய தலைமை தேவாலயத்தின் உதவி போதகர் பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் முன்பாக வந்து முதலாவது ஒரு பாடலை பாடுவார்கள். அவரை தொடர்ந்து பாஸ்டர் சுபாஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்பது வாழ்த்துகிறேன். யெகோவா நிசி போற்றி பாடுவோம். யெகோவா நிசி போற்றி பாடுவோ. எங்கள் கொடி வெட்டி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெட்டி கொடியே. யெகோவா நிசி மீறு கொண்டு ஏழு இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். எதிரி கதிகளுக்கு நிரலவோ, யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி கர்த்த துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்ந்து நாமல் வாங்கியே. கர்த்தரே சுத்தியாக நிற்கிறார், கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. தேவனை துதித்திடுவேன், ராஜாதி ராஜனை போற்றிடுவேன், ஆடிப்பாடி தொழுதிடுவேன்,
அவர் கணக்கிலா நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார், கிருபைகள் நமக்கு பொழிந்திருக்கிறார். துதியுங்கள் துதியுங்கள் என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். தேவாதி தேவனை துதித்திடுவோம், ராஜாதி ராஜனை போற்றிடுவேன். தேவாதி தேவனை துதித்திடுவேன், ராஜாதி ராஜனை போற்றிடுவேன். பாடி பாடி தொழுதிடுவேன் என் ஆண்டவர் இயேசுவரே. அல்லேலூயா. பாடி பாடி தொழுதிடுவேன் என் ஆண்டவர் இயேசுவரே. துதியுங்கள் துதித்திடுங்கள், ராஜாதி ராஜன் இயேசுவரே. துதியுங்கள் துதித்திடுங்கள், ராஜாதி ராஜன் இயேசுவரே. கணக்கில்லா நன்மைகள் செய்து கிருபைகளை பொழிந்தேன். கணக்கில்லா நன்மைகள் செய்து கிருபைகளை பொழிந்தேன். முழுவல்லத்தோடு நன்றி சொல்லி பாடி புகழ்ந்திடுவேன். உம்மை முழுவல்லத்தோடு நன்றி சொல்லி பாடி புகழ்ந்திடுவேன். துதியுங்கள் துதித்திடுங்கள், ராஜாதி ராஜன் இயேசுவையே. துதியுங்கள் துதித்திடுங்கள், ராஜாதி ராஜன் இயேசுவையே. மாலு சேனைக்குள் பாயே மதிலையும் தாண்டிடுவே. மாலு சேனைக்குள் பாய்வே மதிலையும் தாண்டிடுவே. துதியுங்கள் துதித்திடுங்கள், ராஜாதி ராஜன் இயேசுவையே. தாழ்மையில் இருந்த என்னை தயவுடன் நோக்கினே. கரங்களை கட்டி பாடுங்க எல்லாரும். தயவுடன் நோக்கினீரே, கண்மாலை கோட்டையுமானவரே போற்றிய குறித்திடுவே. கண்மாலை கோட்டையுமானவரே போற்றிய துதி. சொல்லுங்க கரங்களை அசைத்து துதியுங்கள் துதித்திடுங்கள், ராஜாதி ராஜன் இயேசுவையே. துதியுங்கள் துதித்திடுங்கள், ராஜாதி ராஜன் இயேசுவையே. தேவாதி தேவனை துதித்திடுவேன், ராஜாதி ராஜனை போற்றிடுவேன். தேவாதி தேவனை துதித்திடுவேன், ராஜாதி ராஜனை போற்றிடுவேன். ஆடி பாடி தொழுதிடுவேன் என் ஆண்டவர் இயேசுவையே. ராஜாதி ராஜன் இயேசுவையே. துதியுங்கள் துதித்திடுங்கள், ராஜாதி ராஜன் இயேசுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம்முடைய கர்த்தர், அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற கர்த்தர், அவர் நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. நாம் என்ன காணிக்க செலுத்த அவர் பிரியப்படுகிறாரோ இல்லையோ, நாம் கொடுக்கும்போது அவர் பிரியப்படுகிறாரோ இல்லையோ, ஆனால் நாம் செய்யும் துதி பலிகளை, நாம் செலுத்தும் காணிக்கைகளை, நாம் செலுத்தும் சோத்திர பலிகளை அங்கீகரித்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர், நாம் ஏனோ தானோ என்று நாம் ஆராதனை செய்யக்கூடாது. பயத்தோடு செய்வீங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு வேதம் சொல்கிறது. நாம் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் வாசம் பண்ணும் அவருடைய ஸ்தலமாகிய திருச்சபையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் நாம் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்தை நாம் களி கூறும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் இந்த ஆராதனை பகுதி நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்முடைய சர்வ வல்லவுள்ள தேவனுக்கு நாம் மரியாதை செலுத்தும் வண்ணமாக, நாம் அவருக்கு கனம் கொடுக்கும் வண்ணமாக, நாம் அனைவரும் அவருடைய சமூகத்தின் முன்பாக நாம் எழுந்து நின்று நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதியை முதலாவது நம்மத்தில் இருக்கும் பிரதர் ஜூ ஜாபஸ் ஒரு 5 நிமிடம் நம்மளை ஆராதனைக்குள்ளாய் வழிநடத்தி செல்வார்கள். அதோடு கூட அந்த 5 நிமிடம் கழித்து நம்முடைய
தலைமை தேவாலயத்தின் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் நம்முடைய பிரதர் ஜூ ஜாபஸ்கோடு கூட இணைந்து நம்மளை ஆராதனைக்குள்ளே வழிநடத்தி செல்வார்கள். அவளோடு கூட இணைந்து நாம் பயத்தோடும் பக்தியோடும் நாம் நடுக்கத்தோடு கூட கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கைகளை மூடி கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆராதனை முதல் பகுதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது, கர்த்தருக்கு துதி வழிகளை செலுத்துங்க. எல்லாரும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இதுவரை நமக்கு செய்த நன்மைகளுக்காக, இதுவரை ஆண்டவர் நம்மளை பாதுகாத்ததுக்காக, நல்ல சுகபல ஆரோக்கிய ஜீவனை கொடுத்ததுக்காக, எந்த ஒரு குறைவு இல்லாமல் திருப்தியாய் நடத்தினதற்காக அவரை பார்த்து சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். இதுவரை நம்ம ஜீவனோடு வழி நடத்தி வந்திருக்கிற வாயை திறந்து ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா பாடுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு எப்படி நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, சொல்லுங்க நன்றி நன்றி. இருதயத்தின் அடியாளர் ராஜா, ஹே நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நம்ம நினைத்தான் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாத நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க, தாழ்மையில் தாழ்மை விவரிக்க முடியாதையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. வாழ்மையில் இருந்து உயர்த்தி வைத்த தேவனே சொல்வீங்களா? ஓ தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பா விஸ்வத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பா விஸ்வத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திர, சொல்லுங்க ஏசப்பா, அப்பா ஸ்தோத்திர, நம்மாலே வேலையில ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர. நன்றி ராஜா, ஹே நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, அற்புதம் நடக்க ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தேவன் பரிசுத்தத்தின் தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நீர் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க, அப்பா நீர் பரிசுத்தர், அவரை பரிசுத்தர், பரிசுத்தர் நீங்க சொல்லும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்தவான் சொல்லுங்க. இரண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்தாண்டவரே, நீர் மாத்திரமே பரிசுத்தர், நீர் மாத்திரமே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி உயர்த்தி பேசுவாங்க. பரலோகத்துல கேருபின்களும் சேராபின்களும் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆட்பொறித்துக் கொண்டே நீர்
நீர் மாத்திரமே. வாயிலை திறந்து நீரே நீர் மாத்திரமே. ஒருவரே சொல்லுங்க, நீர் மாத்திரம்தான். நீரே நீர் மாத்திரமே. ஆதியும் அந்தமும் அவர் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. அல்பாவும் ஆரம்பமும் அவர் ஒருவரே. ஓ ஆதியும் மந்தமும் ஆனவர். சொல்லுங்க, அல்பா உமேகா அவர்தான். மகிமை துதி கனமகிமைக்கு பாத்திரரே. தூயவரே சுவை உயர்த்து உயர்த்தி பாடுங்க ஆண்டவரை பார்த்து. துதி கனமகிமைக்கு பாத்திர ஒருவரே. தூய எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, நீ பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் மாத்திரமே பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதத்திலே நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் எனக்கு நன்மை செய்தார். இந்த மாதம் 27 நாட்கள் தேவன் நமக்கு நன்மை செய்தார். எத்தனை பேர் சொல்லப்படும் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி? ஒருவனும் எனக்கு தேவன் நன்மை செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது. பலகத்து பலி பீடம் நாம் கட்டுவோம். ஒரே ஒரு அடியை கை தட்டி பாடை கத்திர மையப்படுத்துவோம். செய்த நன்மையாயிரங்கள் கையை தட்டி சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தரப்பனே, நன்மை செய்தே. நன்றி தரப்பனே, நன்மை செய்தே. ஜீவன் தந்து நீர் அன்பு குருதி பாவம் நீங்கிட கழுவி விட்டீங்க. ஜீவன் தந்து நீர் அன்பு குருதி பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமக்கென்று பாட பெரு தெடுத்து ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தரப்படே, நன்மை செய்தே. நன்றி தரப்படே, நன்மை செய்தே. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் 27 இந்த மாசம் முழுவதும் தேவன் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மை யாவும் வியப்பையே தரும். துன்பம் உன்னை சூழ்ந்து கழித்தாலும் இன்பம் இழந்தேன் என்று எண்ணி சேர்ந்தாலும் எண்ணிப்பா. நீ பெற்ற பேர் ஆசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். துன்பம் உன்னை சூழ்ந்தாலை கழித்தாலும் இன்பம் இழந்தேன், இன்பம் இழந்தேன் என்னென்று சோர்ந்தாலும் எண்ணிப்பா. எண்ணிப்பா நீ பெற்ற பேர் ஆசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பாடி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னவோ ஒன்றா. கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பா
கிருபைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னோவன்தா ரத்தத்தை தயம்பியத்தை தரும். ஆண்டவர் பரம குயவன், நம்மளை வணைவார். நான் வர்ஷிப்புல சொல்ற ப்ராபசியா, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி வணைவார், அவருக்கு ஏற்றபடி வணைவார், அவருக்கு இஷ்டப்படி சட்டியா உன பண்ணா சட்டியா பண்ணுவாரு, பானையா பண்ணா பானையா பண்ணுவாரு, செம்பா பண்ணா செம்பா பண்ணுவாரு, டம்ளரா பண்ணா டம்ளரா பண்ணுவாரு. பரம குயவன் உன்னை வணைவார். நீங்க சொல்லுங்க, பரம குயவனே என்னை வணையும் உம்முடைய சித்தம் போல். அல்லேலூயா. பரம குயவனே என்னை வணையுமே உந்தர் சித்தம் போல், உம் சித்தம் போல வணையுமே வணையுமே. சொல்லுங்க, பரம குயவனே என்னை வணையுமே உன் சித்தம் போல என்னை வணையுமே, உமக்காக என்னை வணையுமே, களிமணான என்னை வணைந்திடுமே, உமக்காக என்னை வணையுமே, களிமணான என்னை வணைந்திடுமே, கரத்தாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினீரே, கரத்தாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினீரே, எந்த நாயும் தொட்டு உம் சாயலாக வணையும் உம்மை போல மாற்றிடுமே, எந்தனையும் தொட்டு உம் சாயலாக வணையும் உம் பிள்ளை போல மாற்றிடுமே, உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாற்றிடுமே. பரம குயவனே என்னை வணையுமே, சித்தம் போல என்னை வணையுமே. சகல துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டக்கில் பிதாவே, நாம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமசு பூமியிலே செய்யப்படுவதாக, நன்றாக ஆர்த்தைகளுக்கு தாரும், கனகாலுக்கு பாவற்றியை மன்னித்தரலும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்ன கோமடவர்களே. ஆமே. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு சில நிமிடங்கள் தேசத்துக்காக ஜபிக்க போற நமத்திலே டாக்டர் முகில், டாக்டர் முகில் ராஜ் அவர்கள் முன்பாக வந்து சில நிமிடங்கள் ஒரு 3-4 இந்திய தேச ரட்சிப்புக்காக, செழிப்புக்கு, சேமத்துக்காக, வைரஸ் நீங்க தேசத்து நல்ல இயல்பு நிலவரேன். டாக்டர் முகில் ஜோம் ஜோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில நாங்கள் அனைவரும் ஒரு மனதோடு உமக்காக இந்திய தேசத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனா தொற்று முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எங்கள் தேசத்திற்கு நீ ஒரு சேமத்தை கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்து ஜபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்போது நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு என் பாவங்களை மன்னித்து என் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே. இன்று நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். பட்டி தொட்டி பட்டணம் எங்கும் தீவுகள் தோறும் இயேசுவே உண்மையான இரட்சகர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு எழுப்புதல் அக்கினி எங்கள் தேசத்தின் மேல் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். அன்று ஒவ்வொரு மக்களும் நீரே உண்மையான இரட்சகர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு எழுப்புதல் அக்கினி எங்கள் தேசத்தில் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சபை மேலும் அன்று உடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் உடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறேன். அனைத்து அன்றவரே சபையை நீர் பரிசுத்தப்படுத்தி ஒரு எழுப்புதல் அக்கினி நீர் ஊற்றப்பட்டு அன்றவர் திருச்சபையில் மூலமா
இந்திய தேசம் முழுவதும் நீரே உண்மையான இரட்சகர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு எழுப்புதல் நக்கினி எங்கள் தேசத்தில் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தை ஆண்டவரே வழி நடத்துகிற ஆண்டவரே தலைவர் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துக்கு ஆண்டவர் ராஜாக்களுக்கு ஞானத்தை அருளும் கர்த்தர் நீர். ஆண்டவரே ராஜாக்களுக்கு ஞானத்தை அருளி சரியான பாதையில் எங்கள் இந்திய தேசத்தை வழிநடத்தி செல்ல, சரியான பாதையில் எங்கள் தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்ல நீர் அவர்களுக்கு ஞானத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மினிஸ்டரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்கள் ஞானத்தை அருளி சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும். அன்றை வந்திருக்க ஒவ்வொரு விசுவாசிகளும் நீர் ஆசீர்வதிப்பா. சில துதிகள மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆராதனை 6:30 to 7:30 வரை அரசாங்கம் 8 வழிபாட்டு ஸ்தலங்கள் மூட வேண்டும் என்று நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கப்படியால் ஷார்ப்பாக 7:30 சர்வீஸ் கொடுத்துருவோம். 6:30 ஷார்ப்பாக ஆரம்பித்தோம். 1/2 hour பாட்டு ஆராதனை தேசத்துக்கான ஜபம். 1:30 நாம் இறை செய்தியை கேட்க போகிறோம். நமத்திலே பிஷப் டாக்டர் நித்திராஜ் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து காலையிலே நான் உங்கள் மத்தியிலே எது மேலானவைகள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினேன். அநேகருக்கு அந்த செய்தி மிகுந்த ஆசுரமாக இருக்கும். இந்த ஆன்லைனில் வாட்ச் பண்ணுங்கள். பார்க்காதிருந்தீங்கன்னா நீங்கள் ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் யூ யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போனீங்கன்னா அந்த செய்தி இருக்கும். நீங்கள் கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்பாய் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பிஷப் டாக்டர் இத்தனை கத்தடி செய்தியை வழங்குவார். கடைசியாக நம் பொருளாலே கத்திரி ஆராதிப்போம். என்னுடைய மகள் ஜானட் முகில் ஆங்கில திருப்பொழி வைப்பார். பிரேஸ் காட், அல்லேலூயா. பிரேஸ் காட்னா அல்லேலூயா சொல்ல போறேன். பிரேஸ் காட். கைகளை உபத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. சந்தோஷமா இருக்கீங்களா? மாத இறுதியில வந்திருக்கிறோம். We have come to the month end. கர்த்தர் கிருபையாய் செப்டம்பர் முடிய செய்ய போகிறார். God will gracefully gonna end the month of September. 3 நாம் ஒரு புதிய மாதத்துக்கு நுழைய போகிறோம். In 3 days we are gonna enter the new month. கர்த்தரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். Let us all look up to Lord Jesus. கண்களை மூடி பயபக்தியோடு கூட with great fear in our hearts. 30 நிமிடம் தேவனால் உயர்த்தி விசுவாச எல்லாரும் உயர்த்தி பாடுங்க வருவதாக கண்மலையே மீட்பருமாகிய கர்த்தாவே, my lord, my rock and my redeemer, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமுக்கு பிரியமாய் இருப்பதாய், the words of my mouth and meditation of my heart be pleasing you, என்னை மறைத்து வெளிப்படு, hide myself and reveal yourself. இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. Jesus name I pray, amen. நேற்று தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது, when I was waiting in the presence of the lord yesterday, ஆண்டவரே இந்த மாலை ஆராத என்னவர் சொல்ல வேண்டும் ஜெபிக்கும் பொழுது, when I was praying, lord, what is the word I have to share in this evening service, வேதத்தில் வர்மியான வசனத்தை God showed me a beautiful verse in the Bible. ஆதியாகமம் புத்தகம் Book of Genesis 49th அதிகாரம் Chapter 49 24th வசனம் முதல் வரியே வாசிங்க. Verse 24 the first line. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. But his bow remained firm. ஆனாலும் அவருடைய வில்
உறுதியாய் நின்றது. But his bow remained firm. எல்லா கை உயர்த்து ஆமென் சொல்லுங்க பாருங்க. Raise your hands and say நான் திருப்பி வாசிப்பேன், நீங்க ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் அவருடைய வில் உறுதியாய் நின்றது. But his bow remained firm. இது யாரை குறித்து எழுதப்படுது என்று சொன்னோம். But whom it is written? யாக்கோபு வயதான பொழுது, when Jacob was old, பிள்ளைகள் எல்லாம் அழைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். He is calling each and every son and he is blessing them. அவர் ஒவ்வொரு பிள்ளையாய் குறித்து சொல்லவும் சில ஆசீர்வாதம் சொல்கிறார். When he is telling about his children, he is telling a blessing. இங்க யோசேப்பு குறித்து சொல்லும்போது சொல்றாரு, when he blesses Joseph, he says like this. யோசேப்பு வந்து கனிதரும் செடி. Joseph is in tree. நிறைய பேர் அவனுக்கு யுத்தம் பண்ண வருவார்கள். Many will come against him for war. அநேகர் அவனை பகைப்பார்கள். Many will hate him. ஆனாலும் but அவனுடைய வில் மட்டும் உறுதியாய் நிற்கும். His bow will remain firm. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படினா என்ன அர்த்தம்னு சொன்னா, what is the meaning? அவனுடைய வாழ்க்கை, his life, அவனுக்குரிய ஆசீர்வாதங்கள், the blessings which belongs to him, கொடுத்த நன்மைகள், the goodness which he has, உறுதியாய் நிற்கும். It will stay firm. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், how many ever problems he may get, யுத்தம் பண்ணினாலும், how many ever people may war against, how many ever people may hate, அவன் உறுதியாய் இருப்பான். He'll be firm. அவனுடைய புயங்கள் பலத்திருக்கும். His arms will be mighty. அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். He'll be a great blessing. அவனை யாரும் அசைக்க முடியாது. No one can shake him. அவன் அசைக்கப்படுவதில்லை. He'll never be shaken. அதே மாதிரி நீங்க யோசேப்பு சரித்திரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, as the same way when you see the history of Joseph, எவ்வளவு பிரச்சனை வந்தது. He got many problems. ஆனா அவன் ஒண்ணும் அசைக்க முடியவில்லை. But he was never shaken. சகோதரர்கள் பகைத்தார்கள். His brothers hated him. வேலை செலுத்தி எதிர்ப்பு வந்தது. When he was against in the workplace, he was put to the prison. படி சுமத்தப்பட்டது. The blame was put on him. ஆனா அசைக்க முடியல. But he was not shaken. அவன் வில் உறுதியா இருந்தது. His bow remained firm. அவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தான். He was a great blessing. நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். I'm telling you prophetically. உங்க தனி ஜெபங்களிலே, in your personal prayer, யோசேப்பின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாருமென்று ஜெபியுங்க. Ask to God, pray to God, give me the blessings of Joseph. நான் வேதத்தில் நிறைய பரிசுத்தமான ஆண்டவர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். Listen to me, God kept many blessings in the Bible for many days. ஒருவேளை உங்க மனப்பாணமா தெரியவில்லைன்னு சொன்னால், if you don't know it, memory நான் சொல்லி தர மாதிரி ஜெபம் பண்ணுங்க. Please say as I pray. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தாரும். Please give me the blessings of Abraham. ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை தாரும். Give me the blessings of Isaac. யாக்கோபின் ஆசீர்வாதத்தை தாரும். Give me the blessings of Jacob. யோசேப்பின் ஆசீர்வாதத்தை தாரும். Give me the blessings of Joseph. மோசேயின் ஆசீர்வாதத்தை தாரும். Give me the blessings of Moses. யோசுவாவின் ஆசீர்வாதத்தை தாரும். Give me the blessings of Joshua. பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணலாம். Please pray that give me the blessings you are given in the Bible for the same. இங்க யோசேப்பின் ஆசீர்வாதம் எழுதப்படுகிறது. There's given a blessing for Joseph. அவன் வில் உறுதியா நின்றது. His bow remained firm. நீங்க சில பேர் பாத்தீங்க என்ன பிரச்சனை வந்தா அவங்க ஷேக் பண்ணவே முடியாதுங்க. When you see some people, whatever problems they may get, they can't be shaken. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, how many ever problems, போராட்டம் வந்தாலும் சரி, how many troubles, பெருவெள்ளம் வந்தாலும் சரி, how many floods, சூறாவளி வீசினாலும் சரி, எவ்வளவு பில்லிசனிய மந்திரம் செய்தாலும் சரி, how many witch trials, அசைக்க முடியாது. They can't be shaken. நான் 22 வயதில் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்தேன். In my 22 years I came for the ministry. வீட்டை விட்டு தைரியமா வெளியேறினேன். I came with great boldness. ஆண்டவருக்காக நான் ஏதா செய்யப்பற சாதிக்கப்பற வெளியே வந்தேன். I just came out of my house to do something for God. 2 ஆண்டுகள் பகுதி நேரமா வேலை செய்தேன். For 2 years I worked. 24th ஆண்டு என் வாழ்க்கை ராஜனமாய் தூக்கி எறிந்தேன். In my 24th year I resigned. முழு நேரமா ஊழியத்து தீவிரமாய் வந்தேன். I came for full time. இதே வில்லிவா எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தேன். In the same place I faced many troubles. ஏவல் செய்தார்கள். They did சாதனை பண்ணினார்கள். They did visit. மனிதர்கள் எழுப்பினார்கள். Many people rose. பயங்கர பிரச்சனையை சந்தித்தேன். I faced so many அரசியல் போராட்டங்களை அசைக்கப்படுவதில்லை சந்தோஷமாக அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை நீங்க வாயை திறந்து சொல்லணும்,
என் வில் உறுதியா இருக்கும், நான் அசைக்கப்படுவது. You must open your mouth and say my bow will remain firm and I'll never be shaken. நான் இப்ப சில கார்த்த தீர்க்கதரிசனமா சொல்லுவேன். I'm going to tell few things prophetically. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. I want everyone to raise both of your hands. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைங்க, those people watching this online, எங்க இருந்தாலும், you may be wherever, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. I want everyone to raise your hands and say, உங்க வாழ்க்கை உறுதியா இருக்கும். Your life will be firm. உங்க பிள்ளைகள் உறுதியா இருப்பார்கள். Your children will be firm. உனக்கு கொடுத்த நன்மைகள் உறுதியா இருக்கும். Your goodness is given to you will be firm. உன் பொருளாதாரம் உறுதியா இருக்கும். Your financial status will be firm. உன் தொழில் வியாபாரம் உறுதியா இருக்கும். Your business and trading will be firm. உலகம் வீழ்ச்சி அடையலாம். The world may be defeated. உலக பொருளாதார வீழ்ச்சி அடையலாம். The world may face the financial downfall. நீங்கள் விழுந்து போவதில்லை. You will never be fallen. நீங்கள் உறுதியா இருப்பீர்கள். You will stand firm. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உறுதியா இருக்கும். All the blessings which are given will be steadfast. சொல்லுங்க, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. You will never be shaken. கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஆமென் என்று சொல்லி தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். கை கொள்ளுவேன் நான் நடத்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தீபத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வாலிகாலில் வசனத்திலே உறுதியாய் என்ற வார்த்தை நோவை இழுத்தது. In this verse the word firm grabbed me. உறுதியாய் standing firm. அப்படி ரொம்ப வலிமையாய் ரொம்ப பலமாய் என்று பொருள்படும். Which means study strong. தலைப்பு ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை உறுதியா இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? What are the things we should do to make the blessings firm in our life? உறுதியா என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. There are given the blessings which are firm. ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த நிபந்தனைகளை பேசும்படி என்ன வலியுறுத்தினார். But God forced me to speak about these conditions. மறுபடியும் அந்த தலைப்பை நான் சொல்லுகிறேன். I tell it once more. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உறுதியா இருக்க என்ன செய்ய வேண்டும்? What are the things we should do to make the blessings firm in our life? ஒரு அஞ்சு காரியம் சொல்ல போகிறேன். I'm going to tell five things. நான் சொல்லுகிற காரியத்தில் உறுதியாய் உறுதியாய் என்ற பதம் வரும். The words which I am telling the term standing firm will come in that. முதலாவதாக firstly ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் prophetical book of Isaiah 26 அதிகாரம் chapter 26 மூன்றாம் வாக்கு verses 3 உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். You Lord give perfect peace to those who keep their purpose firm and put their trust in you. முதலாவதாக firstly உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனது உடையவன். Those who have the heart to catch hold of you firmly. முதலாவது கர்த்தரை நான் சொல்றாம எழுதணும். கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். You should write like I am saying firstly we must firmly catch hold of God. எதை உறுதியா பிடிக்கறோமோ இல்லையோ. It is not important what the thing we are catching hold of firmly. நம்மை சிருஷ்டித்த the one who created நம்மை உருவாக்கின the one who made us நம்மை தெரிந்து கொண்ட the one who selected நம்மை us நம்மை ரட்சித்த the one who saved நம்மை us நம்மை அழைத்த the one who called us நம்மை ஆசீர்வதித்த the one who blessed us அந்த கர்த்தரை that God உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். We must catch hold of him firmly. ஆசீர்வாதம் வரும்போது மாத்திரம் உறுதியா பற்றிக் கொள்ள கூடாது. You should not catch hold of him firmly when you receive the blessing. என்ன வந்தாலும் சரி. Whatever may come. ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டாய். You should not go behind from God. ஆண்டவரை விட்டு தூரம் போக மாட்டாய். You must not go away from God. என்ன சிஸ்டர் முந்தி மாதிரி நீங்க சர்ச்சுக்கு வரது கிடையாது. What sister you are not coming to church like before? என்ன பாஸ்டர்? What pastor? ஒண்ணு மாற்ற இல்ல. No change in my life. அதனால வீட்லயே இருக்கறேன். So I am planning to stay in my வீட்ல house. வீட்ல எல்லாம் சரியா போயிடுமா? If you stay in your house will everything get okay? என்ன முந்தி மாதிரி வேத வாசிக்க ஜெபிக்க மாட்டீங்க? Why are not reading bible like before? வேத வாசி ஜெபம் என்ன புண்ணியம்? What is the use of reading bible and நீங்க அந்த உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை நீங்க இறங்க வீட்டுக்கு சொன்னால் ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகி விடும். When you get down into the experience of catching hold of firmly immediately automatically you will get the blessings. நான் ஒரு
ரெஃபரன்ஸ் கொண்டு வரல, இப்ப ஞாபகம் வருகிறது. I didn't bring one reference, I'm getting remembered of it now. ரூத் சரித்திர வாஸ்து பாத்தீங்கனா, when you take the book history of Ruth, அந்த நகோமியை பார்த்து ரெண்டு பிள்ளைங்க பின்னாடி வரன்றாங்க. Two girls are saying that we are coming behind you. ஒருத்தி வந்து ஓடி போயிரறா. One girl is running off. அவர் பேர் ஓடுகாலி. She's a running girl. ஆனா இன்னொரு ஒருத்தி, one more girl, அவளை பின்பற்ற மன உறுதியா இருக்கிறதை கண்டு, she saw that she was so strong in the decision which she has made. அது குறித்து பிறகு நகோமி பேசவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. It is written after that she did not speak about that. 18th வசனம் வாசிங்க, 18th வசனம். Read verse 18. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறத பின்னாடி வரத மன உறுதியா இருக்கிறதை கண்டு, அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அதுக்கப்புறம் ஒன்னும் பேசலையா. When she saw that she was steadfastly minded to go with her, then she left speaking unto her. வெரி குட் டிரான்ஸ்லேஷன். எனக்கும் எடுத்து காமிச்சிட்டா அவ்வளவு எடுத்துட்டு குட் டிரான்ஸ்லேஷன். தேவனுக்கு மங்களம் உண்டாது. நான் சொல்றேன், வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும், you may get many tribulations, எவ்வளவு இழப்பு வந்தாலும், you may get many, you may lose many things, you may get many difficulties, எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், you may lose many things, அவரை மட்டும் உறுதியா பிடிச்சிங்க. You must catch hold of him only firmly. காசு இல்லன்னா உன் உள்ள என்ன சொல்லுது? If you don't have money, what is your heart saying? உண்மையா சொல்லணும். Say it truthfully. ஒரு வெறுப்பு வருதா இல்லையா? You are getting hatred, right? அவ்வளோ கேவலம் ஆயிட்டார் ஆண்டவர் காசை விட. Have God become so shameful than the money? Oh, he is the most lovingful God. He is very lovingful God. Sometimes I had passed away the ways where I don't have even a single rupees. ஆனா எந்த நேரத்திலும் என்னை சிருஷ்டித்த உருவாக்கின அடைத்து தெரிந்து கொண்ட என கனமான ஊழியத்து கேட்டு தெரிந்து கொண்ட தெய்வத்தை ஒரு நாள் நான் விட்டு பின்வா. But I have never gone behind from the God who chosen me, who saved me, who created me and who made me and who called me for this. இதுவரைக்கும் 15 வயசுல இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு 50 வயசாகிறது 35 வருஷத்துல வாயத்தந்து சீ எனக்கு இயேசு வேணா ஆண்டவர் வேணான்னு சொன்னது கிடையாது. I got the salvation in the year of 15 years, but till now it has been 35 years. I have never opened my mouth and said, halas, I don't want God. How many times you have said, right? You should say from your consciousness. You should not act. ஆசீர்வாத உறுதியா இருக்கணும்னு சொன்னா, if you want your blessings to be made firm, உறுதியா இருக்கணும்னு சொன்னா, if you want your bow made to be set, முதலாவதாக firstly, கர்த்தரை உன் மனதில உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். We must firmly catch hold of God in our hearts. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Raise your hands and say hallelujah. Hallelujah. உறுதியாய் பற்றிக்கொண்டு உம்மை நம்பி உள்ளோம். கை தட்டி பாருங்க. உறுதியாய் பற்றிக்கொண்டு பூரண சமாதான, பூரண சமாதான புவிதானல் தருபவரே, புவிதானல் தருபவரே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நம்பர் 1, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். Firstly, we must catch hold of God firmly. இரண்டாவதாக, secondly, 1 புத்தகம், book of first chronicles, 28th அதிகாரம், chapter 28, 7th வாக்கியம், verse 7. இன்னாலில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பான். உறுதியாய் இருப்பானால் அவன் ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இங்க தாவீது சாலமோனை பார்த்து சொன்ன வார்த்தை. Here these words were said by David to Solomon, moreover I'll establish his kingdom forever if he is steadfast to observe my commandments and my judgments as it is this day.
தாவீது மரிக்கிற போது சொல்றாரு, when David was on the deathbed he's saying, எனக்கு பின்னாடி சாலமோன் ராஜாபாத்துக்கு வர போறாரு, after me Solomon is coming going to come for the ring, அவனுக்கு கூட கர்த்தர் ஆலயத்தை கட்டப் போறார், God is going to build the church with him, ஆனா அவர் ராஜ்யபாரம் உறுதியா இருக்கும்னு சொன்னான், but if you want his kingdom to be firm and steadfast, கர்த்தருடைய கற்பனை கர்த்தருடைய நியாயத்தை செய்ய உறுதியா இருக்கும், he must be steadfast to keep the commandments and judgments of the God, முதலாவது கர்த்தரை உறுதியா பற்றிக்கொள்ள வேண்டும், firstly we must firmly catch hold of God, கர்த்தருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் உறுதியாய் கைக்கொள்ள வேண்டும், secondly we must firmly keep the commandments judgments of God, வேதம் படிக்கிறது முக்கியமல்ல, it is not important by reading the Bible, வேதத்தை மனப்பாடம் முக்கியமல்ல, it is not important memorizing the Bible, பேர் 10 சங்கீதம் மனப்பாடமா சொல்வாங்க, some people will say will memorize 10 psalms and will they'll tell 119 சங்கீதம் மனப்பாடமா சொல்வாங்க, they'll tell the memory to us psalm 119, அது தப்புன்னு சொல்லல, it is not wrong, அது முக்கியம் அல்ல, that is not important, அதுல இருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும், you should keep firmly the commandments and the orders given by God, ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கும் பொழுது, each and every day when you read the Bible, ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், what are the things God is speaking with, கைக்கொள்ள வேண்டும், we must observe it, எனக்கு என்ன ஆசீர்வாதமா இன்னைக்கு சொல்றாரு, what is this telling a blessing for me, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் வருது, what is the promise today I am getting, ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, today what is God going to do, நான் பண்ணுமா அதான் பண்ணுவாரு, whatever you want to do, புதுசா ஒண்ணு வராது, nothing new he'll make, நாளைக்கு என்ன செய்யணும் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு, yes just plan before what you have to do tomorrow, அதுதான் உங்களுக்கு நடக்கும், that only will happen for you, October, November, December ku enna seiyanum thittamela adu kattai nadakkum, whatever he has planned purpose for month of October November December that will only happen, adha thedi paakada bible la, don't search those things, veda vaasikkumbodhu andha karpanaigalai kattala enna solrara adha kaikolla uridhiya irukka vendum, when you read the bible you must be firm to keep the commandments judgments and decrees of God, veda vasanathe kaikolladhukku uridhiya irundha unna orthar shake panna mudiyadhu, when you stand firm in keeping the commandments of God then none can shake you, எந்த பிசாசிக்கிரியும் உன்னை சேதப்படுத்தாது, no devil can shake you, எந்த மந்திரமும் உன்னை செய்ய முடியாது, no witchcraft can do nothing, எந்த சர்பத்து வல்ல உன்னை தொட முடியாது, no power of serpent can touch you, எந்த விக்கிரத்து வல்ல உன்னை மேற்கொள்ள முடியாது, no idol worship can touch you, நீ அசைக்கப்படுவதில்லை, you'll never be shaken, உறுதியா இருப்பாய், you will be strong, nobody cannot shake you, nobody can shake you, உன்னை யாரும் தள்ள முடியாது, no one can move you down, கற்பனைகளை கட்டளை உறுதியாய் கைக்கொள்ளு, when you keep firm the commandments and decrees of God, nikala brother solar mari, as my brother told in the morning, vasanathu kekkuradhu mukkiyam illa, it is not important that listening to the word of God, message nalla irukku solla mukkiyam illa, it is not important that saying that sermon was good, adai kaikolla vendum, you must keep it, adu urudhiyai kaikolla vendum, you must observe it firmly, urudina enna thoda romba strong ah kaikolla vendum, what is firm, very strong and steady, kai kira oi thaame solunga paakala, hallelujah கர்த்தர் வசனம் சுத்த பசும்போ தெளிந்திடும் நித்தம் விரும்போ கர்த்தர் வசனம் சுத்த பசும்போ தெளிந்திடும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் இதயம் மகிழும் மூன்றாவதாக நான் சொல்றதை நீங்க மனசுல ஏத்தணும், you must memorize whatever I am saying, கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும், firstly we must catch hold of God firmly, கர்த்தருடைய கட்டளையையும் கற்பனைகளையும் உறுதியாய் கைக்கொள்ள வேண்டும், we must firmly keep and observe the commandments of God, மூன்றாவதாக thirdly யோபு சரித்திர புத்தகம் book of job 2 அதிகாரம் chapter 2 மூன்றாம் வசனத்தின் கடைசி வரியை வாசிக்கிறேன், verse 3 the last line, அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார், and he still holds firmly to his integrity. அவனை பார்த்து நீர் இன்னும் உறுதியாய் நிற்கிறீர் said to him, do you still hold firmly to your integrity? ஒரு ஆளுடைய உத்தமத்தை குறித்து ரெண்டு பேர் சாட்சி சொல்றாங்க,
two people say the witness about a single person's integrity. முதலாவது கர்த்தர் சொல்றாரு. Firstly Lord gives a witness. இரண்டாவது மனைவி சொல்றாங்க. Secondly his wife gives a witness. மனைவி சொன்னா மனுஷன் சொல்றேன். Wife means human being. கர்த்தரும் உன் உத்தமத்தை குறித்து சாட்சி சொல்லணும், மனுஷரும் உத்தமத்தை குறித்து சாட்சி. The Lord should say the witness about your integrity and man also should say the witness about your integrity. Thirdly. How many of our troubles and tribulations you may face in your life, but we must be firm in our integrity. மூணாவது கர்த்தரை உறுதியாய் உத்தமத்திலே பின்பற்ற வேண்டும். So we must firmly follow God in our integrity. முதலாவது கர்த்தரை உறுதியா பற்றிக்கொள்ளணும். Firstly we must firmly catch hold of God. இரண்டாவது கர்த்தருடைய கற்பனை நான் சொல்ல உறுதியா உறுதியா வரும். இரண்டாவது கர்த்தருடைய கற்பனை கட்ட உறுதியாய் கைக்கொள்ள வேண்டும் என்று தாவீது சாலமோன் பார் சொல்கிறான். Secondly we must firmly observe the commandments of God. David says to Solomon. Thirdly, your God gives a witness about Job and even his wife. He was standing firm in his integrity. யோசுவா காலேப் குறித்து வாஸ்து பாத்தீங்கன்னா, when you read about Joshua and Caleb, அல காலேப் குறித்து சாட்சி உத்தமமா கர்த்தரை பின்பற்ற. They gives a witness about Caleb says that he followed God in his integrity. ஆண்டவரை பின்பற்றது கிடையாது முக்கியம் இல்ல. Following God is not important. உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். In your integrity. உங்க உத்தமம் எப்படி இருக்கிறது? How is your integrity? உங்க உண்மைத்துவம் எப்படி இருக்கிறது? How is your truthfulness? கர்த்தரை எதிர்பார்க்கிறார். God is expecting that. அது உறுதியா இருக்க பொழுது. You must when you stand firm in that. கர்த்தரல்ல கண்ணுக்கு மாட்டாரு. God won't see that and all. உத்தமானுக்கென்றும் கத்த துணை உண்மை வாழி நடந்தீடு உத்தமானுக்கென்றும் கத்த துணை கண்களாவான் மீது வைத்திடுவா கருத்தாய் காப்பிடுவா கண்களாவான் மீது வைத்திடுவா நான்காவதாக Fourthly நீதிமொழிகள் புத்தகம் Book of Proverbs 4th அதிகாரம் Chapter 4 13வது வசனம் Verses 13 புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் நீங்க சொல்றாரு ஞானி புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டு விடாதே அதை தயசெய்து விட்டுறாத அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் எல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் Take firm hold of instruction. Do not let go. Keep her for she is your life. Amen. Say amen. இந்த ஆண்டவர் சொல்றாரு புத்திமதிகளை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். In this God says take firm hold of instruction. Amen. Say amen. So நானாவது So fourthly புத்திமதி ரொம்ப முக்கியம். So instructions is very important. கர்த்தரிடத்து இருந்து புத்திமதி வரும். You'll get the advice piece of advice from God. கர்த்தரிடத்து புத்திமதி வரும். You'll get piece of advice from your parents. ஊழியக்காரடு புத்திமதி வரும். You'll get piece of advice from the pastors. சில நண்பர்களடு புத்திமதி வரும். You'll get piece of advice from some friends. இந்த புத்திமதியே நீ வந்து நிராகரிக்க கூடாது. You should not reject those advices. அத தள்ளி போட கூடாது. You should not neglect those advices. அதை எடுத்து கொள்ள வேண்டும். You should take that. அதை பற்றி கொள்ள வேண்டும். You should catch hold of it. அதை விட்டு விட கூடாது. You should not leave that. அதை காத்து கொள்ள வேண்டும். You must keep that. அதுவே உனக்கு ஜீவன். And that is your life. Blessing ஆசீர்வாதமா இருக்கும். So blessings will come.
நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் எங்க அம்மாக்கு ரொம்ப கீழ்படிஞ்சு இருந்தோம். So before coming out of my house I was very obedient to my mother. கீழே ஒரு சகோதரி இருக்காங்க. In down was sister is sitting. எங்க குடும்ப சரித்திரம் தெரியும். They knows all my family history. எங்க அம்மா ரொம்ப கண்டிப்பானவர்கள். My mother was a very strict woman. இந்த காலத்துல அப்படிலாம் இருந்தா ஒரு பிள்ளையும் வீட்ல இருக்காது. In nowadays if mother is like that no one will be in the house. ரொம்ப கண்டிப்பு. It's very strict lady. கண்டிப்பு. Very strict women. ரொம்ப ரொம்ப கண்டிப்பு. Very very strict. ஒரு மணிக்கு மதியானம் ஃபேமிலி மதியானம் 1 o'clock சரி ஃபேமிலி பிரேயர் பண்ணுவாங்க லீவ் டைம்ல. Sometimes when we are on holidays we used to have the family prayer at around 1 o'clock. 1 hour ஃபேமிலி பிரேயர் நடத்துவாங்க. 1 hour we'll just have the family prayer. ஃபேமிலி பிரேயர் பண்ணும்போது எழுந்து போறது பாத்ரூம் போறது தண்ணி குடிக்கிறது காலை நீட்டிக்கிறது பயங்கர ஸ்ட்ரிக்ட். 1 hour ஃபேமிலி பிரேயர். During family prayer she don't want all this nonsense to be done. She's very strict. நான் மார்தட்டி சொல்ல முடியும் 22 வயசு எங்க தாய்க்கு நான் கீழ்படிந்திருந்தேன். I can say very firmly that I was obedient to my mother till my age of 22. அதன் பிறகு அசெம்பிளிஸ் ஆக்பார் தபையில போதகர் இருக்கிற கீழே ஊழியர் செய்தார் ரொம்ப தைரியமா ஃபுல் ஒபீடியன்டா இருந்து ஊழியர் செய்தார். After that when I came out of the house and I joined the assemblies of God's church I was very obedient to my pastor. 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கூடுவாரு. Around 10:30 he used to call me. அப்பல செல்போன் கிடையாது. Those days no phone calls. Landline தான் இருக்கும். Only landline. ஒரு குறிப்பிட்ட ஆள் ஃபோன் நித்யராஜ் வர சொல்லுனா 10:30 க்கு. He'll call a particular person he'll tell him that call Nithyaraj. பைக் இல்ல. No bike. பஸ் இல்ல. No bus. சைக்கிள் கிடையாது. No bicycles. ரெண்ட்க்கு சைக்கிள் எடுத்து போவோம் பாஸ்டர் பாக்க. I'll just get a bicycle for rent and I'll go to meet the pastor. இப்ப கூப்டா வருவானா? When he call me Pastor now we'll like இப்போ அவ கூப்பிட்டீங்க நீங்க இன்னைக்கு நாளைக்கு காலையிலயா மதியானமா நைட்டா மிட் நைட்டா we'll has today night or tomorrow morning சாந்தர வந்து ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா உடனே வரணும். If I tell them if come during evening and sing a song they should come immediately. இது ஒரு புத்திமதியா சொல்ற அட்வைஸா சொல்ற ஈவினிங்ஸ் வாங்கன்னு கூப்பிட்டா உடனே வரணும். I am telling this is advice instructions when I call you for the evening summons you must come. நான் தனியா ஊழியத்துக்கு வந்தபொழுது when I came to the ministry இதுவரைக்கும் till now தேவ சமூகத்தில் இந்த புத்திமதிகளை கேட்டு அட்வைஸ் கேட்டு ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு தான் ஊழிய செய்து வருகிறேன். I used to has advice instructions and teachings from God and then only I proceed my ministry. ஒரு சின்ன சோஃபா ரிப்பேர் பண்ணலாம் கூட to repair a sofa also I used to ask to God. ஒரு சின்ன ஃபேன் மாத்தணும் கர்த்தர் அட்வைஸ் கேட்பேன். To change a small fan also I'll ask advice to God. ஆண்டவரே நடத்துதல் கேட்பேன். I'll ask the leading of God. எப்பளங்க ஏதாவது கேட்டா ஜெபம் பண்ணி சொல்றேன்னு சொல்வேன். My children ask me something I'll tell them I'll pray. ஒரு தம்பி ட்ரம் பேட் பண்றாரு. A boy is playing the drum pad. அது என்னுடைய மகனுடைய நண்பர். He's a friend of my son. இவன் சொன்னா அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன காணிக்கை கொடுங்க டாடின்னு சொன்னான். He told me give him some offering. ஓகேன்னு சொன்னேன். I told him எவ்வளவு தரப்றீங்கன்னு சொன்னான். He asked him how much. ஜெபம் பண்ணி I told him இதுவரைக்கும் அவருக்கு நான் கொடுக்கிற ஆஃபர் எவ்வளவு தம்பிக்கு தெரியாது. Till now the offering which I'm giving to him my son doesn't know. அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. I don't know whether he told my son. நான் என் பையனுக்கு இதுவரைக்கும் சொல்லல. But I didn't tell my son. நான் ஜெபம் பண்ணி தேவனிடத்து புத்திமதி கேட்டு அட்வைஸ் கேட்டு ஆலோசனை கேட்டு ஊழியம் செய்து வருகிறேன். I pray to God I get instruction advice from God then I proceed my ministry. 27 ஆண்டுகள் ஊழியம் உறுதியா இருக்கிறது. And for 27 years my ministry has been. ஊழியம் உறுதியா இருக்கணுமா? If you want your ministry to be firm. வாழ்க்கை உறுதியா இருக்கணுமா? If you want your life to be firm. உன் நன்மை உறுதியா இருக்கணுமா? If you want your goodness to be constant. பொருளாதார உறுதியா இருக்கணுமா? If you want your financial வில் உறுதியா நிக்கணுமா? We want your birth to remain firm. தேவனிடத்திலிருந்தும் பெற்றோரிடத்திலிருந்தும் ஊழிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிற புத்திமதிகளை கேட்டு உறுதியாய் பற்றிக்கொண்டு நடப்பாயானால் உங்கள் ஆசீர்வாதம் உறுதியாய் இருக்கும். When you catch hold and accept the instructions given by God, parents and pastors and walk by it then your life will be firm. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Say hallelujah. எல்லா கைவோத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன என்றும் போதித்து நடத்துபவரே. கை தட்டி. தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்ன என்றும் போதித்து நடத்துபவரே. நடக்கும் வழிதானே காட்டுபவரே நடக்கும் வழிதானே காட்டுபவரே ஆடை காலமே உமது அடிமைதானே கத்தனி செய்த நன்மை காலையே கத்தனி செய்த நன்மை காலையே காம் காம் நீனே
முதலாவது கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். Firstly we must firmly catch hold of God. இரண்டாவது கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை உறுதியாய் கைக்கொள்ள வேண்டும். Secondly we must firmly observe the commandments and decrees of God. மூன்றாவதாக கர்த்தரை உத்தமமாய் உறுதியாய் பின்பற்ற வேண்டும். Thirdly we must follow God in our integrity. நானாவது கர்த்தருடைய புத்திமதிகளை ஊழியக்கார புத்திமதிகளை உறுதியாய் கைக்கொள்ள வேண்டும். Fourthly we must firmly keep the instructions from God and pastor. நான் சொல்லுகிற வசனத்தெல்லாம் உறுதியாய் என்ற பதம் வருகிறது. The words which I told, the term firmly is coming. தயவு செய்து உங்க வேதாகமத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். Please quote the lines in your Bible. கடைசியாக finally ரோமரின் புத்தகம் Book of Romans 12ஆம் அதிகாரம் Chapter 12 12ஆம் வசனம் கடைசி வரியை வாசிக்கிறேன். Last line. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். போதும். Continuing steadfastly in prayer. கடைசியாக finally ஒரு தேவ பிள்ளை ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். A child of God must be steadfast in his prayer. ஜெபம் பண்ணுவது முக்கியமல்ல. It is not important that ஜெபம் பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க. Praying is not important. எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. Everyone will pray. ஆனா இங்க வேதத்துல உறுதியாய் தரித்திருங்கள். But here the Bible says you must continue to be steadfast. அப்படினா என்ன அர்த்தம் சொன்னா? What is the meaning? அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளே பிரதர் தானியேல் தான். Best example is brother Daniel. நிறைய பேர் தானியேல் பத்தி படிப்பாங்க, தானியேல் பத்தி புக் எழுதுவாங்க, தானியேல் பத்தி தியானம் பண்ணுவாங்க. ஆனா தானியேலுக்கு ஒண்ணுமே இருக்காது. Many people used to read about Daniel, write about the Daniel and they used to meditate about Daniel but they doesn't have the characteristics of Daniel. நானா கூட 21 நாள் ஃபாஸ்டிங் தானியேல் பத்தி படிச்சதா எடுத்தேன். So me myself 21 fasting I took the days 21 days fasting after reading the book of Daniel. ஆனா தானியேலுக்கு ஒரு சிறப்பு குணம் என்ன தெரியுமா? But there was a special best character for Daniel. ஜெபத்திலே உறுதியா இருந்தார். He was constant in his prayers. நீ தானியேல் 6:10 எடுத்து வாசித்து பாத்தீங்க. When you read book of Daniel 6:10 நீங்க 6:10 எடுத்து நீங்க தெளிவா வாசித்து பாத்தீங்க. When you read 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Now when Daniel knew that the writing was signed he went into his house and his windows being opened in his chamber toward Jerusalem he kneeled down upon his knees 3 times a day and prayed and gave thanks before his God as he did aforetime. time. Praise God. Amen. Say amen. உங்களுக்கு சரித்திரம் தெரியும். All know this history. ராஜா சொல்றாரு. King says. 30 நாள் என்ன தவிர யாரும் நமஸ்கார வணங்க For 30 days you should not worship anyone. இது வந்து பத்திரத்துல கையெழுத்து வச்சாச்சு. The writings were signed. ஆர்டர் போட்டாங்க. They have gave the order. அதுக்கு மீறி செஞ்சா அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சு. And when we just when we just go against it the story is finished. ஏரா தானியேல் முன் செய்து வந்தபடிய 3 வேளையும் தேவ சமூகத்தில் வணங்கால் பட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம். But Daniel did as before what he did. நான் கேக்குறவங்கள பார்த்து I am asking you எத்தனை முறை இத்தனை மணிக்கு நான் டைமுக்கு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த டைமை நீ மாத்திருக்கற. How many times you took a decision in this time I'll pray and you have changed that. 5 மணிக்கு ஜெபம் பண்ணலாம்ன்றேன். Have I'm thinking that for, I'll pray at 5 o'clock. 9 மணிக்கு காலையில 9 மணிக்கு ஜெபம் பண்ணலாம்ன்றேன். At 9 o'clock I'm thinking to pray. 12 மணிக்கு ஜெபிக்கலாம்ன்றேன். I'm praying at 12 o'clock. நைட் ஜெபம் பண்ணலாம்ன்றேன். In the nights I'm thinking to pray. உறுதியா இருக்கறியா? Have you been constant in உறுதியா இருக்கறியா? Have been firm in it. உறுதியா இருக்கறியா? Have been steadfast ஜெபத்தில் உறுதியா இருங்க. Be constant in your prayers. பிரச்சனை வந்தாலும் சரி. How many ever problems you face. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி. How many ever tribulations you face. எவ்வளவு வந்தாலும் சரி. How many ever distress you face. எப்பளவு கஷ்டம் வந்தாலும் சரி. How many ever troubles you face. ஒரு தேவப்பிள்ளை ஜெபத்தில் உறுதியா இருக்கும்போது உன்னை ஒரு ஷேக் பண்ண முடியாது. உன் ஆசீர்வாதம் ஒரு அசைக்க முடியாது. உன் வில் உறுதியா இருக்கும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். When a child of God stays firm and constant in their prayers, no one can shake them. Their bow will remain firm and their blessings will be made for. Hallelujah. Hallelujah. Hedai vidamal. Kanna moodi paadnum. Jabam seiya. Kanna moodi. Idaiyuralam neki veedu. Shalai pillamal undan paada. கடைசி மாட்டு காத்திருப்போ ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெய ஜீவியாத்தேக்கு இதுவே சட்டம்
வியாட்டிற்கு இதுவே சட்டம். எல்லாரும் இருக்கிற இடத்துல, நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. Let us all close our eyes in the places wherever you are and let us pray with a great fear in our hearts. நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும் விரும்புகிறேன். I am desiring first you to pray. ரெண்டு கரங்கள் எழுந்து நில்லு. I want everyone to raise up. நீங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி. Raise both of your hands. என் வில் உறுதியா இருக்க. My bow should be firm. என் வாழ்க்கை உறுதியா இருக்க. My life should be firm. என் குடும்பம் உறுதியா இருக்க. My family should be firm. எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உறுதியா இருக்க. The blessings which belong to me should be firm. நான் பலமா இருக்க. I should be strong. நான் உறுதியா சில காரியம் செய்ய போகிறேன். I am going to do some things firmly. முதலாவது கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். Firstly I am going to catch hold of God firmly. இரண்டாவது கர்த்தருடைய கற்பனையை கட்டளையை உறுதியாய் கைக்கொள்ள வேண்டும். Secondly I am going to keep the commandments of God firmly. மூன்றாவது கர்த்தரை உத்தமமாய் பின்பு உறுதியாய் பின்பற்ற. Thirdly, I'm gonna firmly follow God in my integrity. நாலாவது கர்த்தருடைய புத்திமதிகளை, பெற்றோருடைய புத்திமதிகளை, ஊழியக்கார புத்திமதிகளை உறுதியாய் கைக்கொள்ள வேண்டும். Fourthly, I'm gonna keep firmly the instructions from God, pastors and my parents. கடைசியாக finally ஜெபத்திலே நான் உறுதியாய் I'm going to stay constant firm in my prayers. மனசுல சின்ன ஜெபம் பண்ணுங்க. Make a small prayer in your hearts. சின்ன ஜெபம் பண்ணுங்க. Small prayer in your hearts. ஒரு யாவக ஓராடி பாடுவா போல. My son will sing a song. அப்பொழுது எல்லாரும் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. Let us take a small decision. நான் உறுதியா இருப்பானே. I'll stay firm God. நான் உறுதியா இருப்பானே. I'll stay firm God. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்துல உறுதியா இருப்பானே. Today the decision which I'm taking I'll be firm in it. இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்றேன். Today I'm going to take a decision. கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் காத்திட வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்புள்ள உம்மை போல் யாருண்டு இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்த ஏசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இப்பொழுது தீர்மானம் பண்ண பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for the people who have took that decision today. ஆன்லைன்ல யார் யாரெல்லாம் தீர்மானம் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Those people who have decided today I'm going to pray. பரலோக பிதாவே, my loving heavenly father, தர்மியான ராத்திரி வேளைக்காக, in this wonderful night session, எங்க வில் உறுதியா நிற்க. Our bow should be stand firm. எங்கள் ஆசீர்வாதம் உறுதியா இருக்க. Our blessing should be made firm. எங்கள் நன்மைகள் உறுதியா இருக்க. Goodness should be made firm. எந்த சாத்தான போராடற அசைக்கப்படாமல் இருக்க. We should not be shaken when we get all the satanic எந்த troubles. எந்த பில்லிசுரிய செய்வின மாந்திரிகங்கள் அசைக்கப்படாமல் இருக்க. We should not be shaken by any witchcraft and wizardry. நாங்களும் சில கால உறுதியா இருக்க உதவி செய்யும். Please help us to be firm in something. யார் யாரெல்லாம் இப்ப தீர்மானம் பண்ணினார்களோ, those people who have decided today, அந்த தீர்மானத்தை முத்திரையிட நான் ஜெபிக்கிறேன். I pray that you should conceal that decision. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless each and everyone. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless each and everyone. மனபாரத்தை நீக்கும். Take away the burden. சமாதானத்தை தாரும். Give the peace. விருப்பத்தை நிறைவேற்றும். Fulfill all their desires. மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். Give them the happiness. சந்தோஷப்படுத்தும். Give them the rejoice. ஜெபத்துக்கு பதில் தாரும். Answer every prayer. மாலையிலும் ஆராதிக்க வந்தார்களே, they have come to worship you in the evening also. அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். I am blessing them from the bottom. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன். I pray for the people who are watching this in online. அவர்களை ஆசீர்வதி. Bless them also. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். In Jesus name I pray. Amen. ஆமென் சொல்லுங்க.